Good morning students, I welcome you to the Shiva online class and today we are going to discuss a new chapter Companies Act 2013. I hope students உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிசினஸ்ல வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம் so types of business basisல பாத்தீங்க அப்படினா we just having a sole proprietor business partnership business company cooperative society so இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பிசினஸோட நேம் என்ன கம்பெனி so கம்பெனினா என்ன அர்த்தம் லீகலா என்ன பண்ணுவாங்க அவங்க பண்ண போற பிசினஸை வந்து இன்கார்பரேட்டட் பேசிஸ்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அன்லிமிட்டட் லயபிலிட்டி அதாவது நம்மளோட சோல் ப்ரோப்ரைட்டர் பார்ட்னர்ஷிப் பேசிஸ்ல பாத்தீங்க அப்படினா நம்மளோட லயபிலிட்டியோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா அதுவே ஒரு கம்பெனி பேசிஸ்ல ஒரு இண்டஸ்ட்ரி லெவல்ல அவங்க மூவ் ஆன் ஆகும் பொழுது அவங்களோட லயபிலிட்டி லெவலோ வந்து அன்லிமிட்டடா இருக்கும் சோ இந்த கம்பெனின்றது வந்து இப்ப ரன் ஆனதே கிடையாது சரியா சோ 4th செஞ்சுரி பேசிஸ்லயா அர்த்தசாஸ்திராவோட டேஸ்லயே பாத்தீங்க அப்படினா கம்பெனியோட பேசிஸ் இருந்திருக்கு அதாவது மக்கள் கிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கி அதன் மூலமா மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட் அப்படிங்கறதே வந்தது ஓகே சோ ஃபர்ஸ்ட் இதோட எவாலுவேஷன் இதோட ஹிஸ்டரி பேசிஸ்ல பாத்தீங்க அப்படினா ஃபஸ்ட்டு ராயல் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த இயர் 1600 ஸோ பிரிட்டிஷ் காலத்துலேயே வந்து நமக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்துச்சு ஸோ அந்த கம்பெனியோட பேசிஸில் இருந்து தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அது மூவ் ஆன் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டில் வந்து ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஆக்ட் விச் ஹேஸ் பீன் பாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 1844 ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பேசிஸில் இருந்தாலும் கம்பெனிஸுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஆக்ட் பிரகாரம் தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறது அதாவது ஒரு லிமிட்டடான லயபிலிட்டியை வச்சு ஒரு கம்பெனியை நம்ம எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே பார்த்தோம் ஸோ அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1913 வந்து இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1913 வாஸ் பாஸ்டு ஸோ நம்மளோட நாட்டில் வந்து கம்பெனியோட ஆக்ட் எப்போ பாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1913 ஸோ இந்த 1913ஓடதில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் ரன் ஆச்சு அப்படின்னா அது ப்ரைவேட் கம்பெனியோட பேஸிஸில் தான் வந்தது ஸோ ஓகேவா ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்த கார்பரேட் செக்டார் இன் இந்தியா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன விதமான ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டு சஸ்டெயின் த ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஸோ ஒரு கம்பெனியை நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவையானது என்னது ஷேர் கேபிட்டல் ஸோ இந்த ஷேர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இந்த கம்பெனி மேலே ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும் ட்ரஸ்ட்டும் ஃபெய்த்தும் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டை ப்ரொடெக்ட் பேசிஸ்லேயும் அவங்கள ப்ரிசர்வ் பண்ணுற பேசிஸ்லேயும் இருக்கணும் நெக்ஸ்ட்டு தே ஹேவிங் அ டிராஸ்டிக் கண்ட்ரோல் ஓவர் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ கம்பெனி ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் பேசிஸில் இருக்கிற அத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே வந்து எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இருக்கணும் நெக்ஸ்ட்டு தே ஹாவ் டு கண்டக்ட் அ ரெகுலேஷன் ஆஃப் அன் எஃபெக்டிவ் ஆனுவல் மீட்டிங் ஸோ ஆனுவல் மீட்டிங்னா என்ன அர்த்தம் அந்த இயரோட அகாடமிக் இயரில் அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்னலாம் பண்ணாங்களோ அதுக்கான விஷயங்களை அந்த ஜென்ரல் போர்டி மீட்டிங்கில் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணும் ஸோ ஓகே தீஸ் ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ்லாம் ஸோ இது யார் நடத்துவாங்க அங்கே இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஸோ அவங்க அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே வந்து உட்கார வச்சு நம்மளோட ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஒர்க் இதில் இருக்குது ஸோ ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டு பர்ஃபார்மன்ஸையும் அவங்க என்ன பண்ணுவாங்க மர்ஜ் பண்ணிவிட்டு இதுக்கான விஷயங்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஸோ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கையில் தான் வந்து எல்லா விஷயமும் இருக்குது ஓகேவா ஸோ இதில் பேசிஸ் பார்த்தீங்க இந்த கம்பெனிஸோட ஆக்டோட பேசிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனி கம்பெனியோட டைப்பு பப்ளிக் கம்பெனியா ப்ரைவேட் கம்பெனியா அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கணும் ஸோ ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் 200 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் அதில் இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபஸ்ட்டு வந்து அவங்க இன்கார்பரேட்டட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஸோ அந்த கம்பெனியோட இதில் இன்கார்பரேட்டட் பேசிஸில் எல்லாமே ரிட்டன் பேசிஸில் அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அதாவது அவங்களோட விஷன் மிஷன் ஸோ இது எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க எழுதியிருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கீ மேனேஜரல் பர்சன்ஸ் ஸோ என்னென்ன பர்சன்ஸ் அவங்க முக்கியமான போஸ்டிங்கெலாம் இருக்க போகிறாங்க யார் இருக்க போகிறாங்க ஸோ அவங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அவங்களோட ப்ரூஃபோட பேஸிஸில் இருக்கணும் ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிஇஓ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் சூப்பர்வைசர்ஸ் ஸோ இது எல்லாருமே வந்து முக்கியமான பங்கு அந்த கம்பெனியில் வகிக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல் ரிகார்டிங்
ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸ் வந்து ரெண்டு விதமாக பிரியும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி அன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் இட் மே பி அ ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பேசிஸில் இருந்துச்சு அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸோட பேசிஸில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபரன்ஸஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்விட்டிக்கும் ப்ரிஃபரன்ஸஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஈக்விட்டின்றது எல்லாமே சரிசமமாக இருக்கும். ப்ரிஃபரன்ஸஸ் பேசிஸ்ன்றது வந்து சீனியாரிட்டி பேசிஸில் அவங்களுக்குன்னு ஒரு சில சலுகைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக தான் வந்து ஒரு ஷேர் கேபிட்டலை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் வந்து நமக்கு நடக்குது. ஸோ இது எப்படி லீகல் பேசிஸில் மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி கார்ப்பரேட் அதாவது கார்ப்பரேஷன் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரன் பண்ண போகிறது வந்து ப்ரைவேட் கம்பெனியோ இல்லை பப்ளிக் கம்பெனியோ இல்லை ஸ்மால் கம்பெனியோ சரி இல்லை ஃபாரின் கம்பெனிஸோடு நம்ம மர்ஜ் பண்ணி பண்ண போகிறோமோ. ஸோ எந்த கம்பெனி நம்ம பண்ணுறோமோ லீகலாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பிஸ்னஸை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேசிஸில் இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், கார்ப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேஸிஸில் வந்து இந்த லா பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பிஸ்னஸை வந்து ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் நம்ம லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகே, இதோட ஃபார்மேஷன் பேஸிஸில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா 7 members இல்லை அதுக்கு மேலேயும் அதில் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இஃப் இட் இஸ் அ ப்ரைவேட் கம்பெனி பேஸிஸில் இருந்தது அப்படின்னா 2 or more persons இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்பொழுது பர்சன்ஸோட லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே லைபிலிட்டியோட லெவல் லோவாக இருக்கும். ஸோ லைபிலிட்டியோட லெவல் அதிகமாக இருக்கும்பொழுது அவங்களோட பர்சன்ஸோட மெம்பர்ஸோட அதிகமும் அதிகமாக இருக்கும். ஓகேவா, சப்போஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1% கம்பெனி கூட இருக்காங்க. ஸோ 1% கம்பெனி பேஸிஸில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே ஒரு பர்சன் தான் மொத்த ஹோல் டேரக்டர்ஸையும் எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறவங்கள ஒன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதோட பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஃபார்மேஷனில் வந்து வி ஜஸ்ட் ஹேவிங் அ 4 stages. ஸோ இந்த 4 stages ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரொமோட்டர். ஸோ ப்ரொமோஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் நெசசரி ஃபார் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ ப்ரொமோஷனோட பேஸிஸில் தான் வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து தெரிய வரும் என்ன கம்பெனி நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து ஆர்கனைசேஷன் பேஸிஸ்லேயும் முக்கியமானவங்க. ஓகேவா, ஸோ ப்ரைவேட் கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரொமோட்டரை இனிஷியேட் பண்ணுறது தான் அவங்களோட வேல்யூ. ஓகேவா, வாட் இஸ் அ ப்ரொமோட்டர்? So, promotion stage begins with an idea to form a company comes in the mind of a person. So, ஒரு பர்சனுக்கு ஒரு கம்பெனியை நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு அவருக்கு ஐடியா வந்துச்சு வந்து அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியல் லெவலில் ஒரு ப்ரொமோட்டரை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொமோட்டரோட பேஸிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஸ்பெக்டஸை ரெடி பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஆர்கனைசேஷனில் என்ன அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராஸ்பெக்டஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணி மக்களுக்கு தெரிய வைக்கிறது தான் வந்து ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொமோட்டர் பேஸிஸில் இருக்கிறவங்க வந்து இந்த ஆர்கனைசேஷனில் நடக்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் மார்க்கெட்டிங் பேஸிஸில் அவங்க வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், ப்ரோக்கர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுது அண்ட் ஆஸ் வெல் இஸ் தி வில் அப்பாயிண்ட் எ பேங்கர் ஃபார் த கம்பெனி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ப்ரிப்பேர் த மெமரண்டம் அண்ட் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் அ கம்பெனி. ஸோ அவங்களோட விஷன் மிஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட்டில் எழுதி அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் அதில் சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ஃபைண்ட் த பர்சன் ஹூ ஆர் ரெடி டு சைன் த மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த அசோசியேஷன். ஸோ நான் போனதில் சொன்ன மாதிரி இது அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்த்து கரெக்டாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும் சைன் பண்ணியிருக்கணும். And next is enter into the preliminary contract with the underwriters, suppliers of raw materials, plant and machinery, etc. So fixed assets, current assets. இந்த ரெண்டு அசட்ஸ்க்கு நமக்கு தேவையான விஷயங்களை தரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டர் ரைட்டர்ஸ் இவங்க கூட நம்ம என்ன பண்ணணும், லீகலாக கான்ட்ராக்ட் போட்டு அதுக்கான விஷயங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஆர்கனைசேஷனை வந்து ரன் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அவைலபிலிட்டி ஆஃப் அ நேம் ஆஃப் அ கம்பெனி. ஒரு கம்பெனியோட நேம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பிராண்டோட நேம் சொன்ன உடனே நமக்கு வந்து அந்த பிராண்டை பற்றின விஷயம் எல்லாமே தெரிய வரும். ஸோ அது எதனால், அவங்க வந்து எந்த விதமாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிராண்டோட ப்ராடக்டோட நேமை சொல்லும்பொழுதே அந்த கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார் அவைலபிலிட்டி ஆஃப் த கம்பெனி நேம். ஸோ அந்த கம்பெனியோட நேமை வந்து கரெக்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட பாதி வேலை முடிஞ்சது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
As per section 4.4, the promoter of a company has to file an application in a prescribed form and manner with necessary fee as it should be law registered for the reservation of a name. So, as per the law pragaro, enna pananum avangaloda company's oda act pragaro, avangaloda company oda name vandu register pananum. Okay. So, idhula enna pannirupanga pathina, and application form la state out panumbodhe proposed company oda name, company propose panumbodhe suppose avangaloda name vandu change panna poranga appadina, enna name ah change panuvanga. So, this is the initial step. And the availability of the application form fill and register. Okay? So, if you register, you will get a certificate. As per the law, legal, you business run business. Incorporated on the basis. So, if you get a certificate, Government of India, Ministry of Corporate Affairs, Certificate of Incorporation. So, Central Registration Center on the basis, you will get a certificate. So, if you get a certificate, you will get a certificate. Goods are produced. Okay? And next is the preparation of the memorandum and articles of association. So, this is the end. This is a document. So, in the document, it is a document which, among other things, defines the area which the company can to be operate. It contains the name, class, situation, objective, capital, liability, and subscription. So, all basis may one in the memorandum and articles of association la vandu written basis la vandu ezhudirpanga. So, idu irukkanum kattaya or organization run pandravanga kitta indha motta particulars oda details avanga kitta or document copy irukkanum. So, next pathinga appadina declaration from the professional. So, professional basis la irundha dhaan nammala enna panna mudiyum or goods vandu perfect ah produce panna mudiyum. So, namma first next level la enna pananum articles of association basis la vandu stating that all the requirements of these act, the rules in force in respect of the registration and matters present or incidental, they have to be compiled with. Adhaavadhu indha declaration forms pragaram matha irukka work panna kuriya athana perume vandu idhula declare pannikkom. So, as per the professional basis furnishing the verification of the registered office. Our company name and register panito, number articles, associations, LATM register panico. So next level of Pakamodi in a panaming a register office, number load a company on the register panel. So the company can furnish to register verification to registered office within 30 days of the incorporation in the manner prescribed. So certificate of incorporation number Bangana would within the 30 days kola poi, number register office, number organization name on the register panel. Okay, wow. It is known as a verification of the registered office. So next pathina particulars of the subscribers. So subscribers la namakku romba mukkiyamaanavanga. So avangaloda particulars ayum nama enna pananum note down panni vekkanum. So in the as per the section 71E requires the filing of a particulars of a name including the surname or family name, residential address, nationality and such other particulars of every subscriber. So ellaroda proof vandu adhil kattayam prescribed a irukum. It is known as a particulars of a subscribers. So next pathina power of attorney. Suppose in the organization run panikittirukra in the owner vandu veli enge porara out of station a irukara appadina yaarukku ivaroda power vandu kudupanga. So power of attorney um vandu kattaya adhula mention panipanga. The promoters may appoint an attorney empowering him or maybe her to carry out the instruction or requirement stipulated by the register. It should be in a power of attorney on a non-judicial stamp paper. So stamp paper oda basis la vandu power of attorney koduthirukkum bodhu avangaloda powers vandu use pandradhukku ivangalukku legal rights irukku. So idu dhaan vandu oru preliminary ana stages or company nama run pananum appadina. So what are the application for the availability of a name of a company, preparation of the memorandum and articles of association, declaration from the professional, furnishing the verification of the registered office, particulars of the subscribers, power of attorney. I hope students in the video class unakku purinjirukku nu nenaikiren. Indha class oda continuation-a nama next class la paakalam. Thank you students.